विमले दशमे पोते दृश्यते विमलं जगत् विमलं यस्य मे शोध्य विमलं विमलक्रियात् ओम ह्रां ह्रीं ह्रूं ह्रौं ह्रः अस्य उस श्रीमल्नाथ तीर्थंक्राय नमो नमः। அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவில் இந்த அசனி கோஷ யானையை குக்குட பாம்பு கடிக்கிறதும் அந்த குக்குட பாம்பை தர்மிலன்ற ஜீவன் குரங்கா பிறந்திருக்குது அது கொன்று போடுறதும் குக்குட சர்மம் வந்து இப்போ வாளுக்கு அப்புறம் போயின்ற மூணாவது நரகத்தை போய் சேர்ந்தது வரைக்கும் படித்தோம். இப்போ நம்ம தொடர்ந்து படிக்கலாம். அசனி கோஷ கஜபதி எது தந்தங்களையும் முத்துக்களையும் ஸ்ருகாலன் என்றொரு வியாதன் கொடு வந்து வந்து வந்தத நமித்திர சிரேஷ்டியனுக்கு கொடுப்ப அவனும் பூர்ணச்சந்திர நரபதிக்கு பாகுடமாக கொடுத்தனன். இந்த அசனி கோஷ கஜ யானை இருக்குது அதனோட தந்தத்தையும் அந்த முத்துக்களை அது மஸ்தகத்தில் முத்துக்கள் இருக்குது கஜம் முத்து அந்த முத்துக்களையும் ஸ்ருகாலன் அப்படின்ற ஒரு வியாதன் வியாதன்னா வேடன் ஸ்ருகாலன் அவன் பேர் பேர் பாருங்கள் வேடன் ஸ்ருகாலன்றது நரி நரின்னு அர்த்தம் அவன் பேரே நரின்னு வச்சுருக்கான் பாருங்க ஸ்ருகாலன் அதான் ஒவ்வொரு அந்தந்த வேலை செய்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி பேர் வச்சுருப்பாங்க அந்த நாளில் வியாதன் இவர் ஸ்ருகாலன்ற பேர். இவர் வந்து தனமித்ர சிரேஷ்டிக்கு கொடு வந்து தனமித்ர சிரேஷ்டியிடம் கொடுக்க அவர் வந்து பூர்ணச்சந்திர நரபதிக்கு பரிசா எடுத்துன்னு போய் கொடுத்துட்டார் அந்த பாகுடமாக கொடுத்தனன். அவனும் தந்தங்களை சிம்ஹாசன பாத சதுஷ்டயமாகவும் முத்துக்களை முக்தாகாரமாகவும் பண்ணுவித்து தனது பக்ஷஸ்தலத்து தரித்து சிம்ஹாசனத்திருந்து ராஜ்யம் பண்ணுகின்றனன் என்று சிம்மச்சந்திர முனீந்திரன் அள்ளி செய்ய கேட்ட ராமதத்தை புத்திர சிநேகத்தால் பூர்ணச்சந்திர சமீபம் அடைந்து தர்ம பிரபோதனானந்தரம் யதா பிரவிருத்த சகல விருத்தாந்தங்களையும் உணர்த்திய பின் பூர்ணச்சந்திரன் பரிகிரகித்த தர்மஸ்வரூபத்தினாகியே ராஜசுகம் அனுபவித்தனன். அதிக புத்திர சிநேகித்தலாகிய சிநேகித்தனாகிய ராமதத்தை அனந்தர பவத்திலும் இவனுக்கே மாதா ஆகுவன் என்று நிதானம் செய்து ஆயுர் அவசானத்து சரீர பரித்தியாகம் செய்து மகாசுக்கர கல்பத்து பாஸ்கர விமானத்து பாஸ்கர தேவனாயினள் பூர்ணச்சந்திரனும் ஆயுர் அவசானத்து தற்கல்பத்து வைடூரிய விமானத்து வைடூரிய தேவனாயினன் சிம்மச்சந்திர முனீந்திரனும் ஆயுஷ்யா அவசானத்து சதுர்விதாராதனா கிரமத்தால் சரீர பரித்தியாகம் செய்து உபரிமத்து பிரத்தீங்கிர விமானத்து அகமேந்திர தேவனாயினன். இந்த தனமுத்திர சிரேஷ்டி கொண்டு வந்து கொடுத்த தந்தங்களை வந்து பூர்ணச்சந்திர ராஜா என்ன பண்ணுறாரு நான் சிம்மாசனத்துக்கு நாலு காலாக வந்து தந்தத்தில் செஞ்சுக்கிறாரு பாத சதுஷ்டயமாகவும் முத்துக்களை வந்து முத்து ஆரமாக பண்ணி தன்னோட வக்ஷஸ்தலத்து தரித்து தன்னோட மார்பிளை போட்டுக்கிறாரு கழுத்தில் போட்டு மார்பிளை தொங்க விட்டுக்கிறாரு அந்த முத்தாரத்தை இதை போட்டுக்கிட்டு சிம்மாசனத்திலிருந்து ராஜ்யம் பண்ணுகின்றனன் அப்படின்னு சிம்மச்சந்திர முனீந்திரன் சொல்ல அதை கேட்டுன்னு வந்து ராமதத்தை புத்திர சிநேகத்தால் பூர்ணச்சந்திரனோட சமீபத்தில் வந்து அவங்க கிட்ட தர்ம பிரபோதனை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் யதா பிரபுத்த சகல விருத்தாந்தங்களையும் உணர்த்த பிறகு அவருக்கு இந்த மாதிரி ரொம்ப ஒரு விசேஷ சுகத்தில் ரொம்ப அழிஞ்சு கிடக்கிறாருன்னு தானே போய் சிம்மச்சந்திர முனிவர்கிட்ட இவங்க கேட்குறாங்க. அதுக்கு தானே இந்த பூர்வபத கதையை சொல்லி அவன் எதை சிம்மாசன காலாவும் கழுத்தில் முத்துமாலையும் போட்டிருக்கானா அவனோட பூர்வ ஜென்மத்து தந்தைய இருந்த ஜீவன் யானையாக பிறந்து அதனோட தலையில் உற்பத்தியான முத்தும் அதனோட தந்தம் தான் போட்டிருக்கான் அப்படின்ற சகல விருத்தாந்தத்தையும் சொன்ன பிறகு இவருக்கு பூர்ணச்சந்திரனுக்கு ரொம்ப இதெல்லாம் விஷய
சுகத்து மேல வெறுப்பு வந்துடுது. தர்மத்தை ஸ்வீகரம் பண்ணிக்கிறாரு, பரிகிரகித்த தர்ம ஸ்வரூபித்தனாகி அப்புறம் ராஜசுகம் அனுபவிக்கிறாரு. அதுக்கப்புறம் தர்மத்தோட அதிக புத்திர சிநேகம் அதிகமாக இருந்ததால் ராமதத்தை அவங்க என்னதான் தீட்சை எடுத்திருந்தாலும் அவங்க மனசில் புத்திர சிநேகம் ஜாஸ்தியாக இருக்குது இந்த பூர்ணச்சந்திரன் மேலே. அதனால அடுத்த பிறவியிலும் அனந்தர பவத்திலும் அடுத்த பிறவியிலும் இவனுக்கே மாதா ஆகுவன், இவனுக்கே நான் அம்மாவாவன் அப்படின்னு நிதானம் பண்ணிக்கிறாங்க. நிதானம் பண்ணி ஆயுள் அவசானத்தில் சரீர ஆயுள் அவசானத்தில்னா ஆயுள் முடிவில் சரீர பரித்தியாகம் செய்து மகாசுக்கர கல்பத்தில் போயிட்டு பாஸ்கர விமானத்தில் பாஸ்கர தேவனாயிடுறார். பூர்ணச்சந்திரன் தன்னோட ஆயுள் முடிவில் தற்கல்பத்து அதே கல்பத்தில் பாஸ்கர கல் மகாசுக்கர கல்பத்திலேயே வைடூரிய விமானத்தில் போய் வைடூரிய தேவனாக ஆயிடுறாங்க. சிம்மச்சந்திர முனிவரும் ஆயுஷ் முடிஞ்சதும் சதுர்வித ஆராதனைய கிரமத்தால் சரீர பரித்தியாகம் செய்து உப்பரிமோ உப்பரிமத்து இந்த உப்பரிமோ உப்பரிமத்து பிரத்தீங்கிற விமானத்து அகமந்திர தேவனாயினார். அந்த மேலே இருக்கிற பிரத்திங்கிற உப்பரிமத்தில் இருக்கிற உப்பரிமோ உப்பரிமத்தில் இருக்கிற பிரத்திங்கிற விமானத்தில் அகமந்திர தேவனாயிட்டார். அத ராமதத்தையாகிய பாஸ்கர தேவன் அவ்வழி ஷோடச சாகரோபம காலம் அமர சுகம் அனுபவித்து பின் ஜம்புத்வீப பரதக்ஷேத்திர விஜயார்த்த பருவத தக்ஷிண ஸ்ரேணி தரணி திலகபுரத்து ராஜா அதிவேகன் தேவி சுலக்ஷணை இவர்கட்கு ஸ்ரீதரை என்னும் புத்திரியாகி பிறந்து அலகாபுரத்து தர்ஷகன் என்னும் வித்யாதர ராஜாவுக்கு தேவியாகிய பின் இவர்கட்கு பூர்ணச்சந்திரனாகிய வைடூரிய தேவன் போந்து யசோதரை என்னும் புத்திரியாகி பாஸ்கரபுரத்து சூர்யாவர்த்தன் என்னும் ராஜாவுக்கு தேவியாயினள். இவர்கட்கு சிம்மசேனாகிய ஸ்ரீதர தேவன் ஷோடச சாகரோபம கால அவசானத்து வந்து ரஷ்மி வேகன் என்னும் புத்திரனாயினன். சூர்யாவர்த்தன் முனிச்சந்திர முனிபதி சமீபத்தே ஜனப தீக்ஷா பிராப்தனாயினன். இப்போ ராமதத்தை பாஸ்கர தேவனா பிறந்து மகாசுக்கர கல்பத்தில் பாஸ்கர விமானத்தில் போய் பாஸ்கர தேவனா பிறந்தாங்க இல்லையா, அங்கே அவங்க ஷோடச சாகரோபம காலம் 16 கடற்கால காலம் அமர சுகம் அனுபவிச்சுட்டு அப்புறம் ஜம்புத்வீபத்தில் பரதக்ஷேத்திரத்தில் விஜயார்த்த பருவதத்தில் தக்ஷிண ஸ்ரேணியில் தரணி திலகபுரத்து ராஜா அதிவேகன் அவங்க மனைவி சுலக்ஷணை அவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்ரீதரேன்ற பெண்ணாக பிறக்கிறாங்க. இந்த அழகாபுரத்து தர்ஷகன் என்னும் வித்யாதர அவங்க வந்து அந்த வித்யாதர ராஜாவுக்கு தேவி ஆகிடுறாங்க. இவங்க ஸ்ரீதரை வந்து வித்யாதர ராஜா தர்ஷகன்ற வித்யாதர ராஜாவோட மனைவி ஆகிடுறாங்க. இவங்களுக்கு இந்த வைடூரிய விமானத்தில் போய் பிறந்தார் பாருங்க பூர்ணச்சந்திரன், அந்த வைடூரிய தேவன் வந்து யசோதரைன்ற புத்திரியாகி பாஸ்கரபுரத்து சூர்யாவர்த்தன் என்னும் ராஜாவுக்கு தேவியாகணும். இவங்க வந்து சூர்யாவர்த்தன்ற ராஜா பாஸ்கரபுரத்தில் ஆண்டுன்னு வந்து சூர்யாவர்த்தன்ற ராஜாவுக்கு தேவி ஆயிட்டாங்க. இவங்களுக்கு சிம்மசேனாகிய ஸ்ரீதர தேவன் ஷோடச சாகரோபம கால அவசானத்து வந்து லட்சுமி வேகன் என்னும் புத்திரனாயின. இப்போ பாருங்க இவருக்கு இந்த யசோதரைக்கு சிம்மசேனன்ற ஸ்ரீதர தேவன் வந்து 16 கடற்காலம் அமர சுகம் அனுபவிச்சுட்டு வந்துட்டு லட்சுமி வேகன்ற புத்திரனாக பிறந்துடுறாங்க. இப்போ எப்படி எப்படிலாம் மாறி போயிடுத்து பாருங்க. இந்த சிம்மசேனன் ராஜாவோட மனைவி ராமதத்தை ராமதத்தை வந்து தர்ஷகன்ற ஒரு வித்யாதர ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸ்ரீதரையா பிறந்து. இவங்க ரெண்டு பேருக்கும் பூர்ணச்சந்திரனே பிள்ளையா வந்து யசோதரை பொண்ணா வந்து பிறக்கிறாங்க யசோதரைன்ற பொண்ணு. இவங்க வந்து பாஸ்கரபுரத்து சூர்யாவர்த்தன்ற ராஜாவுக்கு மனைவி ஆயிட்டு இவங்களுக்கு திருப்பி இவங்க அப்பாவே வந்து சிம்மசேன ராஜாவா இருந்த அந்த ஸ்ரீதர தேவனை வந்து லட்சுமி வேகன்ற புத்திரன் ஆயிடுறாங்க. அம்மாவுக்கு புள்ள அதே பிள்ளைய பிறந்துட்டாரு, ஆனா பிள்ளைக்கு வந்து அப்பா வந்து பிறக்கிறாரு பிள்ளைய. ஜீவனோட பிறவி எப்படி எப்படி மாறுது பாருங்க. சூர்யாவர்த்தன் இவர் வந்து யசோதரையோட கணவர் சூர்யாவர்த்தன் வந்து முனிச்சந்திர முனிபதி கிட்ட
ஜினதீட்சையை வாங்கிக்கிறார். பின்பு யசோதரை ஸ்ரீதரை இவர்கள் இருவரும் குணவதி என்னும் ஆரியங்கனை சமீபத்தை தீட்சித்தனர். யசோதரையும் அவங்க அம்மா ஸ்ரீதரையும் ரெண்டு பேரும் குணவதின்ற ஆரியங்கனை கிட்ட போயிட்டு தீட்சை வாங்கிக்கிறாங்க. ரஷ்மி வேகன் ஒரு நாள் சித்தக்கூட ஜனாலயத்தை எழுந்தள்ளி இருந்த ஹரிச்சந்திர முனி சமீபத்தே தர்மஸ்ரவணானந்தரும் ஜினதீட்சா பிராப்தனாகி ஆகாச சாரணத்வத்தினை எய்தி ஒரு நாள் காஞ்சன குகை அருகே இருப்ப ஸ்ரீதரை யசோதரைகள் கண்டு வந்தித்திருந்த பொழுது முன் சொன்ன சத்தியகோஷனாகிய நாரகன் போந்து சம்சாரத்து பரிபிரமித்து தத் குகா சமீபத்தே மகாசர்ப்பமாகி வர்த்திக்கின்றது. ரஷ்மி வேக முனியை காண்டலுமே பூர்வபவ குரோதானுபந்தத்தினால் விழுங்கலுற்ற பொழுது அதனை விளக்க ஒரு பட்ட ஆலயங்கனைகளும் ஒரு முறையே விழுங்கப்பட்டனர். இந்த சூர்யாவர்த்தன் அதாவது யசோதரையோட கணவன் வந்து முனிச்சந்திர முனிவர்கிட்ட தீட்சை வாங்கிட்டு போயிடுறாரு. இவரும் போன பிறகு யசோதரையும் அவங்க அம்மா ஸ்ரீதரை ரெண்டு பேரும் குணவதி ஆரியங்கனி கிட்ட தீட்சை வாங்கிக்கிறாங்க. இப்ப யசோதரையோட புள்ள ரஷ்மி வேகன் அவரு ஒரு நாள் சித்தக்கூட ஜினாலயத்துல போய் அங்க வந்திருந்த ஹரிச்சந்திர முனிவர் சமீபத்துல போயிட்டு தர்மஸ்ரவணானந்தரம் தர்மத்தை கேட்ட பிறகு ஜினதீட்சை வாங்கிக்கிறார். அப்படி கடுந்தவம் பண்ணி அவருக்கு ஆகாச சாரணம் தொகத்தை எழுதுற ஆகாச மார்க்கமா போகிற அந்த ரித்தியே கிடைக்குது அவருக்கு. ஒரு நாள் இவரு காஞ்சன குகை பக்கத்துல இருக்கும்போது இவரை பார்த்துட்டு ஸ்ரீதரையும் யசோதரையும் அங்க வந்து அவரு வணங்குறாங்க. அப்போ இந்த சத்தியகோஷன் நாரகன் அப்ப மூணாவது நாரகத்துக்கு போய் பிறந்தது இல்ல, அது அங்கேருந்து வந்து திருப்பி சம்சாரத்துல பரிபிரமித்துன்னா சுத்தி சுத்தி பரிபிரமித்து அந்த குகை சமீபத்துல மகாசர்பமாகி வாழ்ந்துட்டு இருக்குதான். அது லட்சுமி வேக முனியை கண்டதுமே பூர்வபவ குரோதானுபந்தத்தால அவரை அப்படியே முழுங்குது. அப்படி முழுங்கறத பார்த்துட்டு இந்த யசோதரையும் ஸ்ரீதரையும் அவரை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த பாம்பு கிட்ட இருந்து இழுக்கிறதுக்கு பார்த்தா அது அவங்களையும் சேர்த்து முழுங்கிடுது. திருப்பி இந்த லட்சுமி வேகனா சிம்மச்சந்திர ராஜா தானே வந்து பிறக்கிறாரு, அவரே அவரோட பூர்வ ஜென்மத்து மனைவியும் பிள்ளையுமான ஸ்ரீதரையும் யசோதரைன்ற இப்போ இந்த ஜென்மத்தில் யசோதரைன்ற அவரோட தாயும் எல்லாரையுமே சேர்த்து அந்த சத்தியகோஷன்ற ஜீவன் இப்போ மகாசர்ப்பமாக பிறந்து எல்லாரையும் சேர்த்து முழுங்கிடுது. மூவரும் தமது ஆராதன விதியால் தளர்வின்றி சரீரம் விட்டு ரஷ்மி வேகமுனி காப்பிஷ்ட கல்பத்து ருச்சக விமானத்து அர்க்க பிரம்ம தேவனாகினன் ஸ்ரீதரை யசோதரைகளும் தற்கல்பத்து தேவராயினர். மகாசர்ப்பமும் பாபாதி ரெக்கத்தால் பங்க பிரபை என்னும் சதுர்த்த நகர தோன்றியது. இந்த மூணு பேரும் நல்லா சாகும்போது கூட எந்த இதுவும் இல்லாம ஆராதனா விதியால தளர்வு இல்லாம மனசுல தியானம் பண்ணிக்கிட்டே சரீரத்தை விட்டு போயிடுறாங்க. அதனால ரஷ்மி வேக முனி என்ன பண்ணாரு, காப்பிஷ்ட கல்பத்துல போய் ருச்சக விமானத்துல அர்க்க பிரப தேவன் ஆயிட்டாரு. அதே காப்பிஷ்ட கல்பத்துல ஸ்ரீதரையும் யசோதரையும் போய் அந்த தேவராய் அந்த கல்பத்துல தேவராயிடுறாங்க. இப்ப இவங்க தேவர்கள் ஆயிடுறாங்க. மகாசர்ப்பமும் அது செஞ்ச பாவத்தால போய் பங்க பிரபைன்ற நாலாவது நரகத்துல போய் பிறந்துடுது. அத சிம்மச்சந்திரனாகிய அகமேந்திரன் 31 கடற்காலம் அமர சுகம் அனுபவித்து பின் ஜம்புத்வீப சக்கரபுர நகரத்து ராஜா அபராஜிதன் தேவி சுந்தரி இவர்களுக்கு சக்கராயுதன் என்னும் புத்திரனாயினன். இவனுக்கும் சித்திரமாலா தேவிக்கும் சிம்மசேனனாகிய அர்க்க பிரபு தேவன் வஜ்ராயுதன் என்னும் புத்திரனாயினன். முன் சொன்ன ஸ்ரீதரையும் தேவன் பிருத்திவி திலகபுரத்து அதிவேக நரபதிக்கும் பிரியகாரணி தேவிக்கும் ரத்னமாலை என்ற புத்திரியாகி வஜ்ராயுதனுக்கு தேவியாயினள். இவர்கட்கு யசோதரையாகிய தேவன் ரத்னாயுதன் என்னும் புத்திரனாயினன். இந்த சிம்மச்சந்திர முனிவர் அவர் யாரு, பத்ரமித்ர ஜீவன் தானே சிம்மச்சந்திர முனிவர். இவர் வந்து அகமேந்திரனை போய் 31 கடற்கால அமர சுகம் அனுபவிச்சுட்டு வந்து ஜம்புத்வீபத்தில் சக்கரபுர நகரத்தில் ராஜா அபராஜிதனுக்கும் அவங்க மனைவி சுந்தரிக்கும் சக்கராயுதன்ற பிள்ளையா பிறந்துடுறாரு. இப்போ இந்த பத்ரமித்ர ஜீவனோட ஜீவன் வந்து சிம்மச்சந்திரனா பிறந்து இப்போ சக்கராயுதன்றவரை பிறந்திருக்குது.
இவருக்கு சித்திரமலை தேவிக்கும் சிம்மசேனன் ஆகிய அர்க்கப்பிரபு தேவன் வஜ்ராயுதன் என்னும் புத்திரனாயினன். அதாவது இவர் சிம்மச்சந்திரனுக்கு அவரோட தந்தையே சிம்மசேன ராஜா அந்த ஜீவனே அர்க்கப்பிரபு தேவன். இப்ப அர்க்கப்பிரபு தேவனா தானே இருக்குது காபிஷ்ட கல்பத்துல, அந்த தேவனே வந்து வஜ்ராயுதன்ற பிள்ளையா பிறந்துட்டார். இப்ப பிள்ளைக்கு தந்தை வந்து பிள்ளையா பிறக்கிறார். இதுக்கப்புறம் இவங்க இந்த ஸ்ரீதரி தேவனும் ஸ்ரீதரி தேவன் அதாவது சிம்மசேன ராஜாவோட மனைவியா இருந்த ராமதத்தை ஜீவன் தான் இப்ப இந்த ஸ்ரீதரி தேவன். அது என்ன பண்ணுது, பிருத்திவி திலகபுரத்துல அதிவேக நரபதிக்கும் பிரியகாரணிக்கும் ரத்னமாலைன்ற பொண்ணா பிறந்து வஜ்ராயுதனுக்கு தேவி ஆயிட்டு திருப்பி அதே கணவனுக்கு அது மனைவி ஆயிடுச்சு. அந்த சிம்மசேன ராஜா ஜீவனுக்கு இந்த ஸ்ரீதரி ஆகிய ஜீவன் மனைவி ஆயிடுது திருப்பி மூணாவது பவத்துல. இவங்களுக்கு யசோதரை ஆகிய தேவன் ரத்னாயுதன்ற புத்திரன் ஆயிட்டார். இப்ப இவங்களுக்கு திருப்பி பூர்ணச்சந்திரன் வந்து ஜீவன் வந்து ரத்னாயுதன்ற புத்திரனா பிறந்துடுறாரு. முதல்ல எப்படி சிம்மசேன ராஜா ராமதத்தை அவங்களுக்கு சிம்மச்சந்திரனும் பூர்ணச்சந்திரன் பிறக்கிறாங்க. சிம்மச்சந்திரன்றது பத்ரமித்ர செட்டி ஜீவன். இப்ப இவங்க இறந்து போயிட்டு ராமதத்தை பூர்ணச்சந்திரன் இவங்க எல்லாம் போயிட்டு பெண் தேவர்களா பிறந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேரும். அதே இடத்துலயே அவங்க சிம்மச்சந்திர ஜீவன் முனிவராய் இருந்த அந்த ஜீவனும் அங்கேயே அமர அகமந்திர லோகத்துல இருக்கு. சிம்மசேன ராஜாவும் காபிஷ்ட கல்பத்து தேவனா இருக்கிறாரு. இவங்க எல்லாரும் திருப்பி ஒன்னா வந்துடுறாங்க. சிம்மச்சந்திரனுக்கு பிள்ளையா சிம்மசேன ராஜா, சிம்மசேனனுக்கு மனைவியா ராமதத்தை தேவி, ராமதத்தையோட பிள்ளையா வந்து இந்த பூர்ணச்சந்திரன் ரத்னாயுதன்ற பேர் தான் மாறி இருக்கு. சிம்மச்சந்திரனுக்கு பேர் வந்து சக்ராயுதன், சிம்மசேனனுக்கு வஜ்ராயுதன், இவங்களுக்கு ராமதத்தைக்கு ராமதத்துக்கு என்ன தேவன் பிருத்திவி ரத்னமாலைன்ற பிரியாகி ரத்னமாலைன்ற பெயர் மாறுது. அவங்க பூர்ணச்சந்திரனுக்கு ரத்னாயுதன்ற பெயர் தான் மாறிக்கு திருப்பி உறவுகள் அதுக்குள்ளவே வருது. இவ்வண்ணம் பூர்வ கிருத்த புண்ணியத்தால் இஷ்ட விஷய அனுபவத்தராகி இனிது செல்கின்ற காலத்து அபராஜித மகாராஜன் ஒரு நாள் விகிதாசிரவ முனி சமீபத்தே தர்மஸ்ரவணானந்திரம் விரக்த சித்தத்தனாகி சக்ராயுதனுக்கு ராஜ்யம் கொடுத்து ஜினதீக்ஷா பிராப்தனாயினன். இது ஒரு நாள் இப்படியே எல்லாரும் இஷ்ட விஷய அனுபவத்துல நல்லா விஷய சேவனம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இந்த சக்கரதனோட அப்பா அபராஜித ராஜா இருக்காரு இல்லையா, அவர் பிகிதாசுர முனிவர்கிட்ட தர்மத்தை கேட்ட பிறகு இந்த சம்சார வாழ்க்கையில விரக்தமாயி வந்து சக்ராயுதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு ஜினதீட்சையை வாங்கிக்கிறாரு. சக்ராயுதனும் வஜ்ராயுதன் மிசை வைத்த ராஜபாரதனாகி பித்ரு சமீபத்தை தீட்சித்து பரமானந்த சதுஷ்டயம் அடைந்தர்லினன். சக்ராயுதன் என்ன பண்றாரு, தன்னோட புள்ள வஜ்ராயுதன் கிட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டு அவங்க அப்பாவா இருந்தார் இல்லையா அபராஜித மகாராஜன் அவர்கிட்டயே போய் தீட்சை வாங்கி இவர் கேவல ஞானம் அடைஞ்சு பரமானந்த சதுஷ்டயம் அடைஞ்சு கேவல ஞானமாக அடைஞ்சிட்டாரு இவர் தீட்சை பண்ணி. யார் இது, பத்ரமித்ர சித்தி ஜீவன். இது வந்து இப்போ கேவலி ஆயிடுச்சு. வஜ்ராயுதனும் ரத்னாயுதனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து தன் பித்ரு சமீபத்தை தீட்சித்தனன். வஜ்ராயுதன் இப்போ வந்து வஜ்ராயுதன் யார், சக்ராயுதனோட புள்ள. ஆக்சுவலா அது வந்து சிம்மசேன ராஜாவோட ஜீவன் இந்த வஜ்ராயுதன். இவர் என்ன பண்றாரு, ரத்னாயுதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு இவர் போய் தன்னோட அப்பா சக்ராயுதன் அவர்கிட்டயே தீட்சை வாங்கிக்கிறாரு. அத ரத்னாயுதன் சம்சார போக அனுரக்த சித்தத்தனாகி வர்த்திக்கின்ற காலத்து இவனுடைய மேக விஜயம் என்பதொரு பிரதான வாரணம் மனோகர உத்தியானத்தை எழுந்தள்ளி இருந்த வஜ்ரதந்த மகாமுனிகளால் வியாவர்ணித்தமாகிய லோகானு யோக பரமாகம சிரவணத்தினால் லப்திய பூர்வ ஜென்ம ஸ்மரணத்ததாகி சம்சாரத்து வெறிவிய சித்தத்ததாகி மாம்சோதன கபௌல மாம்ச தன கபௌல கிரகண விமுக்தமாகி நின்ற போது
மாம்ச தன கபல கிரகண விமுக்கமாகி நின்றபொழுது இதனது விகாரத்தினை அறிந்து வியாக்குல பூத்தனாகிய ரத்னாயுதன் வைத்திய மந்திரிகளை வினவுதலும் அவர்களும் இது வாத பித்த பித்த ஸ்லேஷ்மத்ரய விகாரமின்மையால் தர்மஸ்ரவணத்தினால் ஜாதி ஸ்மரணம் அடைந்தது போலும் என்று சொல்லுதலும் அது கேட்ட ராஜா சத்பாத்திர யோக்கியமாகிய விசுத்தாகார கபலத்தினை கொடுப்ப கஜபதி கொண்ட பின் சவிஸ்மயனாகி சவிஸ்மயனாகி வஜ்ரதந்த முனிபதி சமீபம் சென்று கஜா அவஸ்தையினை பிரஷ்னம் பண்ண முனீந்திரன் அருளி செய்வான். இதுக்கப்புறம் ரத்னாயுதன், அதாவது இந்த பூர்ணச்சந்திரன் ஜீவன், இப்ப ரத்னாயுதனா இருக்குதுல்ல, இது சம்சார போகத்துல நல்லா திருப்பி இந்த திருப்பதிலே அனுரக்தமா இருக்கிறார். பயங்கர ஆசையோட அந்த சம்சார போகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் அவரோட மேக விஜயம்ன்ற ஒரு பிரதான வாரணம்னா அதனோட முதன்மை யானை, அவங்க யானை படை வச்சிருப்பாங்கல்ல, அதுல முதன்மையா ஒரு யானை இருக்கும்ல, அந்த யானை பேரு மேக விஜயம். அது மனோகர உத்தியானத்துல எழுந்தள்ளி இருக்கிற வஜ்ரதந்த மகாமுனிகளால் வியாபர்ணித்தமாகிய வஜ்ரதந்த முனிவர் சொன்ன அந்த லோகா லோகா அனுயோக பரமாகம சிரவணத்தினால், இந்த லோகம் அனுயோகம் பரமாகமம் இதை பத்தியெல்லாம் அவர் வர்ணிக்கிறத கேட்டுட்டு சிரவணத்தால் சிரவணத்தால்னா அதை கேட்டதுனால லப்திய பூர்வ ஜென்ம ஸ்மரணத்ததாகி, லப்தி என்ன லப்தி ஆயிடுச்சான், பூர்வ ஜென்ம ஸ்மரணம் வந்துருத்தான், அதுக்கு லப்தி கிடைச்சிருச்சு. பூர்வ ஜென்மத்துல என்னவா இருந்தோன்ற மாதிரிலாம் அதுக்கு ஞாபகம் வந்துடுது. அதனால சம்சாரத்து வெறுவிய சித்தத்தாகி சம்சாரத்துல அதுக்கு விரக்திய வந்துருச்சு. மாம்ச ஔதன கபல, ஔதனம் ஔதனம்னா இந்த சாப்பாடு இல்லையா, ஓதனம் சாப்பாடு, மாம்ச சாப்பாடு, கபலம் கபலம் கபலமாக தானே யானை கொடுப்பாங்க, அதனால கபலம். அதை கிரகண விமுக்கமாகி அதை கிரகணம் பண்ணாம அது வாங்கி சாப்பிடாம அப்படியே நிக்குதான். அதனை இந்த விகாரத்தை அறிந்து இது மாதிரி யானை சாப்பாடு கொடுத்தா சாப்பிட தானே செய்யும், அது மாறி இருக்கிறத பார்த்துட்டு வியாகுல பூத்தனாகிய ரத்னாயுதன் மனசுக்குள்ள கவலை வந்துருச்சு. ரத்னாயுதனுக்கு தன்னோட பிரதான யானை சாப்பிட மாட்டேங்குதே, அதுக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துருச்சோ, வியாதி ஏதாவது ரோகம் வந்துருச்சோன்னு கவலை வந்துருச்சு. அதனால வைத்திய மந்திரிகளை வினவுதலும் வைத்தியர்களை கூப்பிட்டு கேட்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இது வாத பித்த ஸ்லேஷ்ம, இந்த வாத பித்தம் இந்த சளி இதெல்லாம் இந்த மூணு இதுவும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த விகாரம்லாம் எதுவும் தெரியல, அதுல எந்த தோஷமும் தெரியல, அதனால இந்த யானை தர்ம சிரவணத்தினால் தர்மத்தை கேட்டதால ஜாதி ஸ்மரணம் கிடைச்சிருச்சு பொழுது இதுக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதை கேட்டதும் ராஜா சத்பாத்திர யோக்கியமாகிய விசுத்த ஆகார கபலத்தினை கொடுக்க, அதாவது சத்பாத்திரத்துக்கு கொடுக்கறதுக்கு யோக்கியமா இருக்கிற தகுதியான அந்த சுத்தமான ஆகார கபலத்தை கொடுக்கும்போது கஜபதி அதை வாங்கி சாப்பிடுது. கஜபதி கொண்ட பின் சவிஸ்மயனாகி அப்படியே ஆச்சரியமா ஆயிடுச்சு அவருக்கு. ஒரு யானைக்கு ஜாதி ஸ்மரணம் வந்து அது மாம்ச ஆகாரத்தை வாங்காம சுத்த ஆகாரம் கொடுத்த பிறகு வாங்கி சாப்பிடுதுன்னு அவருக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிடுது. அதனால வஜ்ரதந்த முனிகள் கிட்ட போயிட்டு இந்த கஜையோட அவஸ்தை என்ன பிரஷ்னம் பண்ண, இதை பத்தி என்ன, ஏன் இந்த யானை இந்த மாதிரி பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி பிரஷ்னம்னா கேட்கறது. கேட்டதும் முனீந்திரன் அருளி செய்வார். ஜம்பு தீப பரத கேத்திர சித்திரபுரத்து ராஜா பிரீத்திபத்ரன் தேவி சுந்தரி இவர்கட்கு புத்திரன் பிரீத்திங்கரன் சித்திரமதி என்னும் மந்திரிக்கும் கமலை என்னும் பத்னிக்கும் புத்திரன் விசித்திரமதி என்பான். பிரீத்திங்கிற விசித்திரமதிகளாகிய ராஜ மந்திரி புத்திரர் இருவரும் தர்ம ருஷி முனி சமீபத்தே தர்மஸ்ரவணானந்தரம் சம்சார சரீர போக நிர்பின்னராகி ஜினதீக்ஷா பிராப்தராகிய பின் பிரீத்திங்கிற முனிபதி கஷீராஸ்ரவம் என்னும் ரித்தியை அடைந்தன. இவர் முனிவர் வந்து கதையை சொல்றாரு இல்லையா, என்ன சொல்றாரு, ஜம்பூத்தி விபத்துல பரத கஷேத்திரத்துல சித்திரபுரத்து ராஜா பிரீத்திபத்ரன் அவனோட மனைவி சுந்தரி இவங்களோட பிள்ளை பிரீத்திங்கரன் அவரோட மந்திரி ராஜாவோட மந்திரி சித்திரமதின்றவரு அவரோட மனைவி கமலி அவங்க பிள்ளை பேரு விசித்திரமதி
இந்த பிரீத்திங்கிறனும் விசித்திரமதியும் ராஜாவோட புள்ள மந்திரியோட புள்ள இல்லை இவங்க ரெண்டு பேரும் சிநேகமாக இருக்கிறாங்க போலருக்கு. தர்ம ருசின்ற முனிவர்கிட்ட போய் தர்மத்தை கேட்ட பிறகு சம்சார சரீர போகத்தில் விரக்தி வந்து ஜினதீட்சையை எடுத்துக்கிறாங்க. ஜினதீட்சையை எடுத்த பிறகு பிரீத்திங்கிற முனிவருக்கு ஷீராசிரவம்ன்ற ஒரு ருத்தி கிடைக்குது. ஆறு ரச ரித்தி இருக்கு. ஆறு ரசத்துக்கு ஒவ்வொரு ரித்தி, அதில் ஷீர ரசத்துக்கு ஷீராசிரவி, ஷீராசிரவின்ற ரச ரித்தி கிடைக்குது இவருக்கு. ஒரு நாள் பிரீத்திங்கிற தபோதனன் சாக்கேதபுரத்து சரியா மார்க்கார்த்தமாக விகரி தள்ளி புத்திசேனை என்னும் கணிகையது கிரக சமீபம் அடைதலும் புத்திசேனை ஆகார தான அயோக்கிய குலத்தினல் ஆகார தான யோகிய குலத்தினல் அண்மையில் சோகத்தினால் ஆத்ம நிந்தனம் பண்ணான் என்று முனிபதியே வினயோபச்சார விதியால் வந்தித்து பகவானே உத்தம குல ரூப விஞ்ஞானாதி குணங்களை பெறுவதற்கு காரணம் யாது கொள் என்று வினவ முனீஸ்வரரும் மது மத்திய மாம்சாதி நிவத்தி விரத சகித்த சீல தான பூஜோபவாசாதிகளால் ஆகும் என்று அருளி செய்து போகி விசித்திரமதி சமீபம் அடைய விசித்திரமதியும் இத்துணை காலமெல்லாம் நகரத்துள் விளம்பித்தற்கு காரணம் ஏன் என அவரும் புத்திசேனை தர்மசிரவண விருத்தாந்தத்தினை அருளி செய்தனர். ஒரு நாள் பிரீத்திங்கிற தபோதனர் என்ன பண்ணாரு, சாக்கேதபுரத்துல சரியா மார்க்கார்த்தமா சரியா ஆகாரத்துக்கு சரியா போவாங்க இல்லையே அந்த சரியா மார்க்கார்த்தமா விகரித்தள்ளி விகாரம் போறாரு. அப்போ புத்திசேனைன்ற கணிகையோட கிரக சமீபம் போறாரு. புத்திசேனை என்ன பண்றாங்க, ஆகார தான யோகிய குலத்துல பிறக்காததால அந்த சோகம் அன்னையே ஆத்ம நிந்தனம் பண்ணிக்கிட்டு முனிபதி கிட்ட வினயமா உபச்சாரம் பண்ணி வணங்கி பகவானே உத்தம குல ரூபத்துல உத்தம குலம் ரூபம் விஞ்ஞானம் இந்த குணங்களை பெறுவதற்கு காரணம் யாது கொள் அப்படின்னு கேட்க முனீஸ்வரரும் என்ன சொல்றாரு, மது மத்தியம் மாம்சம், மதுன தேனு மத்தியம்னா கல் மாம்சம், இது மூணு நிவத்தி விரதம், இது மூணுத்தையும் சேவனம் பண்றது இல்லை அப்படிங்கிற அதை தியாகம் பண்ற விரதமும் அதோட சீலம் தானம் பூஜை உபவாசாதிகளால் இந்த சீலத்தால தானத்தால பூஜை உபவாசத்தால இதெல்லாம் இந்த உத்தம குலம்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தர்ம உபதேசம் பண்றாரு. இதை பண்ணிட்டு போய் திருப்பி அவர் விசித்திரமதி சமீபம் அடைய விசித்திரமதி அவர் அந்த இன்னொரு முனிவர் இல்லையா அவர் கேட்கிறாரு, இத்துணை காலமெல்லாம் நகரத்துள் விளம்பித்தற்கு காரணம் என்ன, விளம்பனம்னா லேட்டா வர்றது, அதாவது ரொம்ப தாமதமா வந்தது, இவ்வளோ காலம் நகரத்துல போயிட்டு இவ்வளோ லேட்டா வந்திருக்கீங்களே என்ன காரணம், இவ்வளோ தாமதிச்சு வந்திருக்கீங்களே என்ன காரணம்னு கேட்குறாரு. அதுக்கு முனிவர் பிரீத்திங்கிற முனிவர் சொல்கிறாரு, புத்திசேனைன்ற இந்த கணிகை வந்து எப்படி தர்மஸ்ரவணம் தர்மத்தை கேட்டாங்கன்ற விருத்தாந்தத்தை சொல்கிறாரு. அது கேட்டு விசித்திரமதியும் காமமோக தூஷித சித்தத்தினாகி மற்றைய நாள் அந்நகரத்திலே சரியா மார்க்க வியாஜத்தாலே தற்கணிகா கிரகம் குறுகுதலும் பூர்வவத் புத்திசேனை வினயபூர்வகம் நமஸ்கரித்து தர்மஸ்ரவணோன் முக்கையாக துர்மதியாகிய விசித்திரமதியும் காமராக கதையினையே சொல்லலுற்றனன். இதை கேட்டதும் அந்த விசித்திரமதி முனிவருக்கு காமமோகம் தூஷித்த சித்தம் அந்த காமமோகத்தால சித்தம் மாறி போகுது. மாறிட்டு அந்த மறுநாள் அந்த நகரத்தில் சரியா மார்க்கமாக அதே தற்கணிகா கிரகம் அந்த கணிகையோட வீட்டு பக்கம் போறாரு. அதை ஏற்கனவே பண்ண மாதிரி பூர்வபத்தனம் முன்னாடி பண்ண மாதிரி புத்திசேனை வந்து அதே முனிவர் வந்திருக்கிறாருன்ட்டு வினயபூர்வமாக வந்து நமஸ்காரம் பண்ணி தர்மஸ்ரவண தர்மத்தை கேட்கறதுக்காக நிற்கிறாங்க. இவர் இந்த துர்மத்தியோட இருக்கிற இவர் விசித்திரமதி காமராக கதையே சொல்றாரு, காமராக ஆசை கதையே சொல்றாரு. அவளும் இவனது அங்க விப்ரம கடாட்ச விக்ஷேப ஸ்மேர முகாதி காம விகாராதி சின்னங்களாலும் அங்க விப்ரம அங்கத்தை சேஷ்ட பண்றது கடாட்ச விக்ஷேபம் அந்த பார்வை வந்து ஒரு கோணல் பார்வையா பாக்குறது அந்த விகாரம் விகார பாவனையில ஸ்மேர முகாதிகா ஸ்மேர முகாதி முகத்தோட
அந்த பாவங்கள் காம விகாரம் அந்த பாவங்கள் இந்த சின்னங்கள்லாம் பார்த்ததும் தத் விஷய வச்சனங்களாலும் அவர் பேசுற அந்த விஷய வச்சனத்தாலும் இவன் மதன பாதா வியாக்குல சித்தத்தினன் இவனுக்கு காமபாதை வந்துட்டு அந்த காமபாதையால வியாக்குலமாயிருக்கிறான் துக்கப்படுற சித்தத்தை உடையவனா இருக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு வைராகிய நிபந்தனமாகிய விஷய தோஷங்களை எடுத்துரைத்து வைராகியத்துக்கு வைராகியம் கட்டுறதுக்கு காரணமாக இருக்கிற இந்த விஷய தோஷங்களை பற்றிலாம் எடுத்து சொல்லிட்டு அவன் கண் அவஞ்சையினையே பண்ண அப்படின்னா அவனை அதாவது மதிக்காமல் போயிடுறாங்க. இது மாதிரி நல்ல முனிவர்னு தானே வந்தாங்க, அவர் இந்த துர்ஜிந்தன் இருக்கிறதால அவங்கள அலட்சியம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவஞ்சனை பண்ணுறதுனா அலட்சியம் பண்ணி போயிடுறது. அவனும் அவஞ்சா ரோஷத்தினாலும் தத் கணிகா கணிகானுராக சித்தத்தினாலும் அந்த கணிகானுராக சித்தத்தினாலும் தீக்ஷா பிரம்சம் வந்து தன் நகராதிபதியாகிய கந்தமித்ர நரபதி மாம்சாசன தத்பரநாதலில் சூப்பசாஸ்திரம் சொன்ன முறையால் மாம்சம்ஸ்காரம் பண்ணி காட்டி ராஜசம்மத்தனாகி சூப்பகாரனாகிய பின் புத்திசேனையை வசீகரித்து சென்ற பின் அந்திய காலத்து மறித்து மேக விஜயம் என்னும் கஜபதியாகி என்னால் வியாக்கியாத திரிலோக பிரஜப்தி பரமாகம் பரமாகம சிரவணத்தினாலே ஜாதி ஸ்மிருதி வந்து ஆத்மநிந்தா புரசரம் சம்சார சரீர போக நிர்விண்ணமாயிற்று. ஆதலில் ஹேய ரூப விஷயானுபவனார்த்தமாக அதிதுர்லபமாகிய பரமஜன தர்மத்தினை பரித்தியஜித்தல் அனர்க்கமாகிய மகாரத்னத்தினை காச்சார்த்தமாகவும் ஜனனியனை ராசி பொருட்டாகவும் தியஜித்தல் போலும் ததுத்தஞ்ச அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகமும் சொல்றாங்க. என்ன தியாகோ போகாய தர்மஸ்ய காச்சா ஏவ மகாமனேகே ஜனன்யா இவ தாசியார்த்தம் தஸ்மாத் தாத்ருப்திய ஜேத்புதக அப்படின்னு ஒரு ஸ்லோகமும் சொல்றாங்க. இது இப்ப நம்ம இது கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் ஆயிடுச்சு, இதை பார்த்துடலாம். இந்த விசித்திரமதிக்கு காம போகத்தில் அந்த இவங்க கிட்ட போய் அந்த சேஷ்டையெல்லாம் பண்ணதும் அவங்க அந்த புத்திசேனைன்னா சொல்லிட்டாங்க, இந்த வைராகியத்துக்கு காரணமாக இருக்கிற இந்த இதெல்லாம் சொல்லி அவர் அலட்சியம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால அலட்சியம் பண்ணதால் இவருக்கு இன்னும் ரோஷம் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கணிகை மேலே இவருக்கு ரொம்ப அனுராக சித்தம், அது மேலே ரொம்ப ஆசையும் வந்துடுது. அதனால தீட்சா பிரம்சம் வந்து தீட்சா பிரம்சம் அதிலிருந்து விலகிறார். வந்து அந்த நகர அதிபதியாகிய கந்தமித்ர நரபதி அவருக்கு வந்து மாம்சாசன தத்பரநாதன் அவருக்கு அந்த மாம்ச உணவு ஆசையை ரொம்ப அதுக்கு ஆசைப்படுறவன் அப்படின்னு தெரிஞ்சு சூப்பசாஸ்திரம் சொன்ன அதாவது சமையல் சாஸ்திரத்தெல்லாம் சொன்ன முறையால் மாம்ச சம்ஸ்காரம் பண்ணி காட்டி மாம்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து அவனுக்கு ராஜாவை சந்தோஷமாக்கிட்டு ராஜ சம்மத்தனாகி சூப்பக்காரனாகிய பின் அவனுக்கு சமையல்காரனான பிறகு புத்திசேனையை ராஜா மூலமாக கேட்டு புத்திசேனையை வசீகரித்து சென்று அந்திய காலத்தில் மறிச்சிட்டு மேக விஜயன்ற கஜபதி ஆயிட்டாரு. ஆனால் இப்போ என்னால் சொல்லப்பட்ட இந்த வியாக்கியா நான் சொன்ன இந்த திருலோக பிரஜாப்தி அப்படின்ற பரமாகமத்தை கேட்டதுனால ஜாதி வந்துடுது. அதனால தன்னையே நிந்தனம் பண்ணிக்கிறார், ஆத்ம நிந்தனம் பண்ணிக்கிட்டு சம்சார சரீர போக நிர்வினம் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த முனிவர் சொல்றார். ஆதலால் ஹேய ரூப விஷயானுபவனார்த்தமாக அதிதுள்ளமாகிய பரமஜன தர்மத்தினை பரித்தியஜித்தல் இந்த மாதிரி இந்த விடத்தக்க விஷய அனுராக ரொம்ப அந்த அனுபவத்துக்காக அதிதுர்லபமாக கிடைக்கிற பரமஜன தர்மத்தில் பரித்தியஜித்தல்னா விட்டுறது எப்படின்னா ரொம்ப அனர்க்கமாக விலை மதிக்க முடியாத மகாரத்னத்தை காச்சார்த்தமாக காச்சம்னா கண்ணாடி அந்த மகாரத்னத்தை அந்த கண்ணாடியை வாங்கிறதுக்காக மகாரத்னத்தை விட்டுறதும் ஜனனியினை தாசி பொருட்டு தன்னோட தாயை தாசியோட பொருட்டு தியாகம் பண்ணிடுறது போல இது தர்மத்தை இப்படி பரி
தியஜித்தல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. அந்த ஸ்லோகமும் இதே அர்த்தம்தான். தாசிய தியாகோ போகாய தர்மசிய காச்சா ஏவ மகாமனேகே ஜனன்யா இவ தாசியார்த்தம் தஸ்மாத் தத்ருப்திய ஜெயபுத்தக. இந்த மாதிரி புத்தி உள்ளவங்க யாரும் இந்த தர்மத்தை தியாகம் பண்ணி விஷய அனுபவம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது மகாரத்னத்தை தியாகம் பண்ணி கண்ணாடியை வாங்குற மாதிரி, ஜனனியை தியாகம் பண்ணி தாசிக்காக ஜனனியை தியாகம் பண்ற மாதிரி அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. இதை வந்து அப்படியே இந்த அர்த்தத்துல பார்த்துடலாமா, வரிக்கு வரி பார்த்துடலாம். அர்த்தம் கொஞ்சம் பதிவு நிலுது, இந்த பதிவு கொஞ்சம் பொறுத்துக்குங்க. போகாய போகத்தின் பொருட்டு தர்மசிய தியாக, தர்மத்தை தியாகம் செய்வது தியஜிப்பது, காச்சாய கண்ணாடி மணியின் பொருட்டு, மகாமணேகி இவ மகாமணியை தியாகம் செய்வது போலவும், தாசி அர்த்தம் தாசியின் பொருட்டு, ஜனன்யா இவ தாயை தியாகம் செய்வது போலவும் ஆகின்றது. தஸ்மாத் ஆதலால் புதக அறிஞன் தாத்ருக் அப்படிப்பட்ட செயலை தியஜேத் விட்டுவிட வேண்டும். போகத்தின் பொருட்டு தர்மத்தை தியாகம் பண்றது, கண்ணாடி மணியின் பொருட்டு மகாமணியை தியாகம் செய்வது போலவும், தாசியின் பொருட்டு தாயை தியாகம் செய்வது போலவும் ஆகுது. அதனால அறிஞர்கள் அப்படிப்பட்ட செயலை விட்டுடணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு பொருள் என்று இவ்வண்ணம் வஜ்ரதந்த மகாமணிகள் பக்கள் விஷய நிந்தா பிரதானமாகிய சத்தர்மத்தினை கேட்டு சம்சார விரக்தனாகி அதுபொழுதே ஸ்வபுத்திரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து தீட்சித்து அந்திய காலத்து ஆராதனா விதியால் சரீர பரித்தியாகம் செய்து அச்சுத கல்பத்து தேவனாயினன். இதை கேட்டுட்டு அந்த வஜ்ரதந்த முனிவர்கிட்ட இதை கேட்டுட்டு ரத்னாயுதன் ராஜா தன்னோட பிள்ளைக்கு ராஜ்ய பதத்தை கொடுத்து தீட்சை வாங்கிக்கிட்டு அந்திய காலத்தில் ஆராதனை விதியால் சரீர பரித்தியாகம் செய்துட்டு அச்சுத கல்பத்து தேவனாயிடுறார். அவங்க அம்மாவாக இருக்கிறாங்கல்ல ரத்னமாலை, அந்த அவங்க வந்து ஆரியங்கனி ஆகி அந்திய காலத்தில் அவங்களும் அதே அச்சுத கல்பத்து தேவனாக ஆயிடுறாங்க. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம், அடுத்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.